Thank you.
Swaha, Om Sri Krishna Vasudeva.
Thank you.
Thank you.
Shakti Namah, Tejase Shakti Namah, Tapase Shakti Namah, Prithvi Shakti Namah, Sharanagata Rakshanke Namah, Vichara Shakti Namah, Jnana Shakti Namah, Kriya Shakti Namah, Sukahastaji Namah, Sri Vartavantava Sahitali Drupadi Devi Namo Namah, Sharanarundayah, Upparsanam Samarpadami.
ಸಾರಿಗೆ ಇನ್ನೊಂದ.
Thank you.
from. Because they come out, they only got one or two, that's why I have so much shop. But when there's four, I'll give four. Yeah, the word deities. I do not like that, Ken. Ah. Oh, down already, down already. Okay. Get out. It's like that, Ken. I go. Down already. Like that. Alright, sir. More better, huh? Next, ah? You can go brighter, lah, but the detail is richer. Okay. Oh, thank you.
ஆஞ்சநேயரின் திருவுருவ கொடி ஏற்றப்படவிருக்கிறது. அனைவரும் கோவிந்தா கோஷம் போடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதன் பிறகு கொடியேற்றம் பற்றிய விளக்கம் உங்களுக்கு அளிக்கப்படும். ஒரு முக்கியமாக மிகப்பெரிய திருவிழா நமது ஆலயத்தினுடைய தீமதி திருவிழா. இந்த தீமதி திருவிழாவானது திரௌபதி அம்மனுக்கு மகாபாரதம் படிக்கப்பட்டு முறையாக சிறப்பாக நடத்தப்படுவதும், அவரவர்கள் நேர்த்தி கடன்களை செய்வதும், அதோடு நவராத்திரி மகோத்சவமும் ரதோத்சவமும் சேர்ந்து நடைபெறுகின்ற மாபெரும் திருவிழாவினுடைய நிகழ்ச்சிகள் நேற்றைய தினம் பெரியாச்சி அம்மன் ஸ்ரீ மாரியம்மனுக்கு கரகம் எடுத்து பெரியாச்சி அம்மன் மதுரை வீரனுக்கு உரிய இறை வழிபாட்டினுடைய செலுத்த வேண்டியவைகளை எல்லாம் பாலை மற்றும் அக்னி கப்பரை செலுத்தப்பட்டது. இன்றைய தினம் கொடியேற்றுவதற்கு முன்பாக கொடி மரத்தை பற்றி சில பேர் கேட்டார்கள், அதனால் சிறிய விளக்கத்தை கொடுக்கின்றேன். அதன் பிறகு வழக்கம் போல் நம்மளுடைய பழனிசாமி சுவாமி சார் அவர்கள் சொல்வார்கள். கொடி மரம் ஏகஞ்ச பாதம் திமுகம் திரிநேத்திரம் ரோமாவலி தர்பகர ஜபாலம் ஸ்வேதாங்க ரூபம் சமராசிகம் சார் ஆரூட பத்மாசன தண்ட ரூபம் அப்படின்னு பேர். தண்ட ரூபம்னா தண்டம்னா தெரியும் உங்களுக்கு, நீட்டா இருக்கு. ஏகஞ்ச பாதம் ஒரு பாதம், என்ன அந்த கம்பு அப்படியே ஒன்னாதான நிக்கிறது, அதனால ஒரே கால். ஏகஞ்ச பாதம் விமுகம் திரிநேத்திரம் ரெண்டு முகம், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு. திரிநேத்திரம் மூன்று கண்ணு, அந்த மூன்று கண்ணு தான் அந்த பட்டையா மூணு இருக்குல்ல மேல, அதுல மணியெல்லாம் கட்டி இருக்குல்ல, அந்த மூணும் மூன்று கண்கள். ஏகஞ்ச பாதம் விமுகம் திரிநேத்திரம் ரோமாவளி தர்பகர ஜுமாலம், ரோமாவளின்னா கேசத்தை சொல்லக்கூடியது. அந்த நிலையில் தர்பை, அந்த தர்பையை கட்டி தர்ப கயரும் கட்டுகிறோம். ஏன் என்றால் தர்பை என்பது மந்திர சக்தியையும் மற்றும் அவரவர்கள் எல்லா விதமான சகல விதமான சக்திகளை வாங்கி கலசத்தில் இருந்து தெய்வத்திற்கு கொடுக்கின்றோம். நாடி சந்தானம் என்று கும்பாபிஷேகத்தில் ஸ்பர்சாகுதி செய்கிறோமே தர்ப்பக்கயிறு போட்டு, அது போன்று தர்ப்பகர ஜுமாலம் அந்த கேசமாக இருக்கின்றது. இங்கு இருக்கின்ற அனைத்து மந்திரங்கள் அருள் சக்தியை இந்த கொடிமரத்தில்
இந்த கொடியேற்றத்தில் இருந்து இறங்குகின்ற வரை 31 கோடி தேவர்களும் அஷ்ட திக்பாலகரும் அனைத்து தெய்வங்களுடைய சக்திகளை ஒருங்கிணைந்து இந்த கொடிமரத்தில் வைத்து அதை அந்த தர்பையினால் அந்த சக்தி எப்பொழுதும் நல்ல நிறைவாக இருப்பதற்காக அந்த தர்ப கயிறு கட்டப்படுகிறது. அதுதான் தர்பகர ஜமானம் ஸ்வேதாங்க ரூபம். என்னன்னா வெள்ள கலர் உடையது கொடிமரம். ஸ்வேதாங்க ரூபம் சமராசிகம் ஆரூட பத்மாசன தண்ட ரூபம். ஆரூட பத்மாசனன்னு கீழே பாக்குறீங்க தாமர பூவாட்டம் விரிஞ்சிருக்கு, 8 தாமரையினுடைய இதழ். அதுதான் வந்து தாமரை பூ. பத்மாசனம் என்பது ஒரு உயர்ந்த நிலை. எந்த தெய்வீக சக்தியாக இருந்தாலும் கலசத்தில் ஆவாகனம் செய்தாலும் எங்கு செய்தாலும் அந்த பத்மாசனத்தில் தான் ஆவாகனம் செய்வார்கள். அப்படி ஒரு சிறப்பு மிகு கொடிமரம் தான் இந்த நம்மளுடைய ஆலய கொடியேற்றம். மிக சிறப்பான வைபவம். இதனுடைய மற்ற விஷயங்களை வழக்கம் போல் நம்மளுடைய பழனிசாமி அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு கருத்துக்களை எடுத்து சொல்வார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். மெய்யன்பர்களுக்கு வணக்கம். நம் ஆலயத்தின் மிக பிரபலமான நிகழ்ச்சி ஆகிய தீமிதித்தல் திருவிழாவை முன்னிட்டு நடத்தப்படும் சடங்கு பூர்வமான நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு சிறு விளக்கத்தை நாம் தந்து வருகிறோம். இன்று மாலை ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு மாவிலை கரகம் எடுத்து சமர்ப்பணம் செய்யப்பட்டது. தீமிதி திருவிழாவை முன்னிட்டு இன்று முதல் பல சமய சடங்குகள் தொடர்ந்து நடைபெறவிருக்கின்றன. அந்த வகையில் சற்று முன்பு ஸ்ரீ திரௌபதி அம்மனுக்கு கொடியேற்றும் சடங்கு நடைபெற்றது. கொடியேற்று விழாவுக்கு முன்னதாக இன்று மாலை தொடக்கம் சில சடங்குகள் நடைபெற்றன. அவற்றுள் ஒன்று வாஸ்து சாந்தி. இதில் ஒரு பூசணிக்காயை வெட்டி 8 திசைகளில் இருக்கும் அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அவர்களால் இந்த விழாவுக்கு எந்தவித இடையூறும் வராமல் இருக்கவே அவ்வாறு செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு இடம்பெற்ற புண்ணியான வாஜனம் சடங்கில் ஒரு செம்பில் நீரை நிரப்பி அதில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, கோதாவரி போன்ற புண்ணிய நதிகளை ஆவாகனம் செய்து அதை கோயிலை சுற்றி தெளித்து தூய்மைப்படுத்துவார்கள். பின்னர் தீமிதித்தல் திருவிழாவில் தொடர்புடைய பொருட்களுக்கும் தெய்வங்களுக்கும் காப்பு கட்டப்படும். அதன் பின்னரே கொடி ஏற்றப்படும். கொடி ஏற்றப்படும் கொடிமரத்தில் சற்று முன்பு தலைமை சிவாச்சாரியார் சொன்னது போல புல் போன்ற ஒன்றை பொருத்தி இருக்கிறார்களே, அது என்ன என்று உங்களில் பலருக்கு சந்தேகம் எழுந்திருக்கலாம். அது சாதாரண புல் அல்ல, அதற்கு பெயர் தர்பை புல். ஆகம விதிகளின்படி நடத்தப்படும் அனைத்து சமய சடங்குகளிலும் தர்பை பயன்படுத்தப்படுகிறது. தர்பை புல்லை முளைக்க வைக்க முடியாது. அது குறிப்பிட்ட இடங்களில் ஆற்று முகப்புகளில் தானாகவே வளரும் தன்மை கொண்டது. சமய காரணங்களுக்காக தர்பை புல் கிருஷ்ண பட்ச பிரதமை அல்லது பௌர்ணமி தினத்துக்கு அடுத்த நாள்தான் பறிக்கப்படுகிறது. எந்த ஒரு சமய சடங்கு நடைபெறும் போதும் அந்த பகுதி முழுவதையும் சுத்தி புண்ணியாக வாஜனம் என்று அழைக்கப்படும் சடங்கு மூலம் தூய்மைப்படுத்துகிறார்கள். ஒரு கொத்து தர்பை புல்லை அர்ச்சகர்கள் ஒரு முனையை தங்கள் கையில் பிடித்து கொண்டு மறுமுனையை ஒரு செம்பு நீரில் படும்படி விடுகிறார்கள். அப்போது அவர்கள் சொல்லும் திவ்ய மந்திரங்கள் அந்த தர்பை மூலம் நீருக்குள் சென்று அந்த நீரை புனிதமாக்குகிறது. பின்னர் அந்த புனித நீரை சடங்கு நடைபெறும் இடங்களில் தெளிக்கிறார்கள். அந்த அளவுக்கு மகத்துவம் வாய்ந்த தர்பை புல்லை கொடிமரத்தில் கட்டி திவ்ய மந்திரங்கள் ஜபிக்கப்படும் போது அந்த மந்திரங்கள் அப்படியே மரத்தில் பதிகிறது. மந்திரங்கள் பதிந்த மரத்தில் ஆலயத்தின் கொடி ஏற்றப்படும் போது அந்த கொடிக்கு உயிர் வந்து விடுகிறது. இதுதான் தர்பை புல்லின் விளக்கம். அவ்வாறு ஏற்றப்படும் கொடியில் ஏன் ஆஞ்சநேயரின் திருவுருவம் பொறிக்கப்படுகிறது? ஒரு நாள் பாண்டவர்களில் ஒருவரான பீமசேனனும் அவர் மனைவி திரௌபதியும் காட்டில் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு காய்ந்த மலர் ஆகாயத்திலிருந்து கீழே விழுகிறது. அதை எடுத்து பார்த்த திரௌபதி, காய்ந்திருக்கும் போதே இந்த மலர் இவ்வளவு அழகாக இருக்கும் போது அன்று மலர்ந்த மலராக இருந்தால் எப்படி இருக்கும் என்று ஆசைப்படுகிறார். அதை உணர்ந்த பீமசேனன் காடு முழுவதும் அந்த மலரை தேடி கிடைக்காததால் மேலோகத்தில் இருக்கும் வைகுண்ட நந்தவனத்திற்கு செல்கிறார். அங்கு ஆஞ்சநேயர் தமது வயதான காலத்தில் அந்த நந்தவனத்தில் காவல் காத்து கொண்டிருந்தார்.
ஆஞ்சநேயரும் பீமசேனனும் சகோதரர்கள், வாயு புத்திரர்கள். நிர்லோர் பதம் எனும் அரிய மலரை தேடி வந்திருப்பது தமது தம்பி என்று அறிந்து கொண்டார் ஆஞ்சநேயர். ஆனால் ஆஞ்சநேயர்தான் தன் அண்ணன் என்று பீமனுக்கு தெரியாது. இந்த மலரையொட்டி இருவருக்கும் இடையே கடும் மல்யுத்தம் நடக்கிறது. இதில் வெற்றி பெற்ற ஆஞ்சநேயர் தாம் யார் என்று தம் தம்பிக்கு தெரியப்படுத்தி அந்த மலரையும் கொடுத்து தம் பலத்தின் பாதியையும் பீமசேனனுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறார். பீமசேனன் கொண்டு வந்த நிர்லோற்பத மலரைத்தான் அன்னை திரௌபதி தமது கையில் வைத்திருக்கிறார். ஆஞ்சநேயர் பின்னர் பீமசேனனிடம், தம்பி, எதிர்வரும் பாரத போரில் நான் உங்கள் பக்கம் இருப்பேன். என் கர்ஜனையை கேட்டு எதிரிகள் மருண்டோடி விடுவர். அஞ்ச வேண்டாம், வெற்றி நமக்கே என்று கூறி வாழ்த்தி அனுப்புகிறார். அன்று முதல் பாண்டவர்களின் போர்க்கொடியில் ஆஞ்சநேயர் வாசம் செய்து கர்ஜிப்பதாக பாரத கதை கூறுகிறது. அதனால்தான் இவ்வாலயத்தில் தீமிதி திருவிழாவுக்காக ஏற்றப்படும் கொடியில் ஆஞ்சநேயரின் திருவுருவத்தை நீங்கள் காணலாம். கொடிமரத்தில் ஏற்றப்படும் கொடியின் அடிப்பகுதி துணியை ஆலய தொண்டர்கள் கொடிமரத்தை சுற்றி கட்டுகிறார்கள். அது ஆஞ்சநேயரின் வாளை குறிக்கிறது. அந்த வால் பகுதி மரத்தை சுற்றி வளைத்து கட்டப்படுவதால் அது கொடிமர முழுமைக்கும் பாதுகாப்பாக அமைகிறது. மெய்யன்பர்களே, கொடியேற்று சடங்குக்கு பிறகு இன்று முதல் தர்மராஜா பட்டாபிஷேகம் வரை பாரத கதை இவ்வாலயத்தில் வாசிக்கப்படும். அதை கேட்ட புண்ணியம் உங்களை சேரட்டும். வணக்கம். Dear devotees, for the benefit of those who do not understand Tamil, here is a brief explanation of today's ritual, the Kodiyetram. Kodiyetram or the flag hoisting ceremony is one of the most significant events of any temple. When a flag is hoisted on a temple's flagpole, it announces the onset of a festival. Different temples have different images on their flags. Sri Mariamman Temple depicts Anjaneyar, the monkey god, on its flag. Today, we'll find out why there is a dried grass-like thing is being wrapped around the flag post. The grass is called darbai. This darbai is used in religious ceremonies, rites and events in the Vedic tradition. When any religious event is to be held, the whole area is cleansed with a ritual called Suddhi Punyaka Vachanam. Priests hold a bunch of darbai grass in their hands and place the tip of the grass into the water vessel. Then they chant the prescribed verses and the positive vibrations are transferred to the water in the vessel through the darbai grass. It has been proven that the darbai grass can conduct a high range of phonetic vibrations through its tip. That's the reason for fixing the darbai grass at the flagpole. When the priests chant the Vedic verses, its high vibrations are absorbed on by the darbai grass and transferred onto the flagpole. And when the temple flag is hoisted, the flag will also get fully charged by the Vedic verses. The explanation is that Anjaneyar from Ramayana era lived through the era of Mahabharata. One day, while Draupadi and her husband Bhiman were strolling in the jungle, a rare dried flower dropped from the sky. Captivated by the beauty of the dried flower, Draupadi wondered if she could get the fresh flower. To fulfill his wife's wish, Bhiman strolled every corner of the jungle in search of the flower. After his attempts failed, he decides to try the heavenly Vaikuntha gardens for the flower. Anjaneyar was guarding the Vaikuntha gardens. He realized that Bhiman had come in search of the rare Nirlokpadam flower. Anjaneyar and Bhiman are brothers, sons of the wind god Vayu. Anjaneyar recognizes his younger brother Bhiman. Disguising himself as an old man, he taunts Bhiman into a fight. Emerging victorious, Anjaneyar reveals his true identity and presents Bhiman with the rare Nirlokpadam flower. You could see this Nirlokpadam flower in Goddess Draupadi's hand. Anjaneyar also promises that he will support the Pandavas in the fight against their enemies. His presence is thus acknowledged on the flag. The bottom portion of the flag symbolizes the tail of Sri Anjaneyar.
It depicts that Sri Anjaneyar is sitting on the flagpole with his tail wriggling at the bottom of the flagpole. Dear devotees, the Anjaneyar flag has been hoisted to signify the start of the 2015 firewalking festival's cycle of events. From today till Dharmaraja Patabhishekam, that is the coronation ceremony, the Mahabharata epic will be read in this temple. Thank you. Sarvam Krishnarpanam.